வெல்கம் டு எம்கே பிஜியன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புறாங்களுக்கு எக்கு ப்ரீடிங் பாக்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்சி சாண்டுன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்திருக்கு நம்ம ஆற்று மணலுக்கு பதிலாக. இப்போ அதை வந்து நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஜலித்து அதில் இருக்கக்கூடிய சிறுசு சின்ன சின்ன கல்லுகள்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஜலித்ததை எடுத்து ஒரு என்ன மாதிரி ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கலான்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக்கில் வந்து நிறைய பேர் ட்ரே வைப்பாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மண் பிடிக்கும். ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லாதுன்றதுனால சின்ன ஒரு அளவு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோவில். இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் வச்சாலே போதும். இப்போ நான் வந்து முன்னாடி என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இந்த மாதிரி பெரிய பிளாஸ்டிக்கு பவுல் மாதிரி இருக்கும், அதை தான் வந்து நான் மட்டு போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அது என்ன பிரச்சனையாகுதுன்னா, மண் வந்து அதிகமாக செலவாகுது, அது ஒன்று தான் அதில் ப்ராப்ளம். ஸோ எனக்கு வந்து மண் குவான்டிட்டி வந்து இப்போ ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மண் வந்து வாங்கி போட்டுட்ருக்க முடியாது. ஸோ நம்ம திரும்ப திரும்ப அந்த மண்ணையே ஜலித்து யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் அதில் மண் கொஞ்சம் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம மண்ணை கொண்டு போய் அந்த ப்ரீடிங் பாக்ஸு அந்த ஸ்வீட் பாக்ஸில் போட்டு வச்சோடனையும் அந்த பீஜன் என்ன பண்ணுன்னா, அந்த மண்ணை எல்லாத்தையும் கலைச்சிரும். கலைச்சி 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 அதில் இருக்க அந்த சின்ன சின்ன புழுக்களோட அந்த முட்டைகள்லாம் இருக்கும் அந்த மண்ணில், அதெல்லாம் வந்து சாப்பிடும் அது. ஸோ அதை சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற மண்ணை வந்து ஒரு அளவுக்கு மேலே அது பக்குவத்துக்கு எடுத்துகிட்டு தான் அது வந்து எக்கு வைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு நிறையா மண் கீழே சிந்தும். ஸோ அதை வந்து உங்களுக்கு அப்படியே மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் அப்பப்போ மண் வாங்கி வாங்கி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ஆற்று மணலுக்கு கம்பேர் பண்ணும் போது இந்த எம்சி சாண்டுன்றது அதோட பாதி ரேட்டு தான் ஆகுது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டு வந்து இங்கே வந்து 45 ரூபா விற்கிறாங்க. ஸோ இதே நீங்கள் ஆற்று மணல் வாங்கினீங்கன்னா அவங்கக்கிட்ட கிட்டதுக்கு 80 ரூபாவோ 90 ரூபாவோ சொன்னாங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்றதுனால இதை வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து நீங்கள் அப்படியே வச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இது நல்லா ஜலிச்சுட்டு நம்ம வந்து இந்த புறா வந்து எக்கு வச்சிரும். வச்சதுக்கப்புறம் இந்த அந்த எக்கை தூக்கி இந்த பாக்ஸில் வச்சு நம்ம வச்சுட்டோம்னா அதை செட் பண்ணிக்க தகுந்த மாதிரி. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, சிக்ஸ் பொறிச்சதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அது வளர்கிற வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மண்ணை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த எச்சம் வந்து அந்த சிக்ஸ் வந்து அந்த ப்ரீடிங் பாக்ஸ்குள்ளேயே தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து அந்த ப்ரீடிங் பாக்ஸ்லேயே அந்த எச்சங்கள் தங்குறதுனால அது வந்து ஈரப்பதை பட்டு அந்த மண்ணிலேயே வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள் புழுக்கள் வந்து உண்டாகும். ஸோ நீங்கள் அதை அப்படியே வச்சிங்கன்னா புறாங்களுக்கு நிறைய டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, பெயின் அதிகமாக வர்றதுக்கும் இது ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயன்றதுனால தான் இதை நான் வீடியோவாக ஷூட் பண்ணி போடுறேன். இப்போ என்னன்னா, ப்ரீடிங் பாக்ஸ் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த மண்ணை நல்லா கொட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாக்ஸில் வந்து ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு நல்லா அந்த ஒரு டெட்டாயிலோ இல்லை பெனாயிலோ லைட்டாக ஒரு சொட்டு ஊற்றி நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா, ஸ்ப்ரே பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சுட்டு தான் திரும்பவும் வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மண்ணை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, சிக்ஸ் வந்து எந்த விதத்துலையும் ஹெல்த்து பாதிக்காமல் நல்ல கண்டிஷனில் வெளில வரும், இந்த பூச்சிக்கடிகள்லாம் இல்லாமல் இருக்கும். இப்படி நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸோட ஹெல்த் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு மட்டும் வேஸ்ட் ஆகாது. சின்ன ஸ்வீட் பாக்ஸில் நம்ம வைக்கிறதுனால அதுக்கு அந்த இடம் போதும். ஏன்னா வந்து ஒரு அடக்கிறதுக்கு சின்னதோட பாடியெலாம் உட்கார போகுது. ஸோ அந்த இடம் போதும் அதுக்கு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பெரிய பெரிய பாக்ஸு இல்லை பவுல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா மட்டு உங்களுக்கு ரொம்ப அதிகமாகும். ஸோ இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்றதுக்கு ஒரு சாம்பிள் பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க.